இது மகிமை நேரம். மகிமையின் தேவனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை டிவி நேயர்களே, இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய நாமங்களை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம், பி கேர்ஃபுல், கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இன்று உலகத்தில் பல்வேறு காரியங்களை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்கிறோம். நம் உடலிலே பலவீனம் வந்துவிடக்கூடாது என்று பல்வேறு காரியங்களுக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கென்று பல்வேறு முயற்சிகளை எடுத்து, அந்த குழந்தை எந்த பள்ளியிலே படிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் ஆஸ்திகளை சேகரிக்க வேண்டும் என்று பல்வேறு காரியங்களிலே பிளான் போட்டு திட்டமிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப எச்சரிக்கையாக நம் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, வேதத்திலிருந்து ஒரு சில எச்சரிப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எந்த காரியங்களிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வாரத்தில் நாம் தியானிப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்னவென்றால், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள எச்சரிக்கையாக இருங்கள். வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 8:11 இவ்வாறு சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இன்றைக்கி ரோட்டில் போகிறோம் அப்படின்னா இது அபாய வளைவு என்று ஒரு எச்சரிப்பு வைக்கிறார்கள் ஒரு பலகையை. அதே போல் ஒரு மின்சார டிரான்ஸ்ஃபார்ம் பக்கத்தில் போனோன்னா ஒரு எலும்பு கூடு போன்று போட்டு படம் போட்டு இங்கே எச்சரிப்பு என்று சொல்லி, பி கேர்ஃபுல், கவனமாக செயல்படுங்க என்று எச்சரிப்புகளை கொடுக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்னவென்றால், நீ நான் கொடுத்திருக்கிற சட்டதிட்டங்கள் கற்பனைகளை கை கொள்வதற்கு கவனமாயிரு. எத்தனையோ காரியங்களுக்கு நாம் கவனமாக இருக்கிறோம், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு அதை கை கொள்வதற்கு நாம் சரியாக இருக்கிறோமா? இந்த உலகத்தில் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் இந்த கற்பனைகளை கொடுத்து கானானுக்குள் வழிநடத்தினார். நமக்கும் ஆண்டவர் வேதத்தில் உள்ள பிரமாணங்களையும் சட்டதிட்டங்களையும் கொடுத்து பரம கானானுக்குள் அழைத்து செல்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நாம் இந்த காரியத்தில் கவனமாக இருப்போமானால், எச்சரிக்கையாக இருப்போமானால், நாம் நிச்சயமாக பரம கானானை சுதந்திரிக்க முடியும். இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள 10 கற்பனைகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? முதலாவது கற்பனை ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சட்டதிட்டங்களை வாங்கி கொண்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமானதும் இங்கே ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். ஆரோனிடம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்து தரும்படியாக சொல்லி அதை வணங்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளையே, என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த கட்டளையை அவர்கள் என்ன செய்கிறாங்க? மீறுகிறார்கள். கட்டளையை மீறுகிறதே பாவம் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததியை பெறுவதற்கு காத்திராமல், இந்த பொறுமை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற, ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்பதற்கு நாம் காத்திராமல் உலக பிரகாரமாக நாம் முடிவெடுக்கும் போது நாம் இந்த காரியங்களிலே தவறுகிறோம். ரெண்டாவதாக, சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உண்டாக்க வேண்டாம். இங்கே சொரூபத்தை உருவாக்குகிறார்கள். இன்று மோசே இந்த ஜனங்களுக்காக ஜீவ புஸ்தகத்தில் பேரை வேணாலும் கிறுக்கி போடுங்க, இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று மன்றாடுகிறார். அதே போல் நாம் இந்த சட்டத்திட்டங்களை மீறி பாவம் செய்யும்போது ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்று நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்கள் பாரமானவைகள் அல்ல, அது கடைபிடிப்பதற்கு மிகவும் கஷ்டமான காரியங்கள் அல்ல. ஆனால் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் அதை கடைபிடிக்கும் போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிற கற்பனை, நீங்கள் என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரிடத்துல அன்பு செய்வது, ஆண்டவரிடத்துல அன்பு செய்வது என்றால் என்ன? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பாயிருங்கள்.
அதனால தான் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:10-11 நாம் தேவ பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டுவது நாம் மற்றவர்களிடம் காட்டும் அன்பு. நீதியை செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல என்று வேதம் கூறுகிறது. அப்போ நீதியை செய்து சகோதரர்களிடம் அன்பாய் இருப்பதே தேவனால் உண்டானவன் என்று அர்த்தம். அதே போல் யாத்ராகமம் 20:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இன்று நிறைய நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய வசனங்களை அது தேவையில்லாத இடங்களிலே அல்லது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வராத இடங்களிலே நாம் பயன்படுத்தி விடுகிறோம். நிறைய நேரங்களில் ஜபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட கர்த்தர் அதை இந்த வியாதியை கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். இப்படியாக தேவையில்லாமல் இடையில ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். இப்படியாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் வீணாக வழங்காதவர்களாக நாம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இன்று பல்வேறு நேரங்களில் ஏதோ கடமைக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்துட்டு நாம் உலக காரியங்களுக்காக சென்று விடுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து உன்னுடைய சொந்த வேலையை செய்யாமல் இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு செல்லும்போது மகிழ்ச்சியோடு முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்க நாம் செல்ல வேண்டும். அடுத்த கற்பனையாக தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. இப்படி கனம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கவும் சந்ததி செழிக்கவும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன் என்று. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. வேதம் சொல்லுகிறது விக்கிரகங்கள் அதாவது அந்நிய தேவர்களை பின்பற்றி போகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் விபச்சாரக்காரர்கள் என்று. நம்முடைய காரியங்களிலே ஒருவேளை நாம் லிட்ரலாக அப்படியே அதில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் எங்கே கொலை செய்கிறோம், நாங்கள் எங்கே விபச்சாரம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு எச்சரிப்பாக இதை கற்றுத்தருகிறார். களவு செய்யாதிருப்பாயாக. பல்வேறு நேரங்களிலே தசம பாகங்களை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதை எடுத்து வைத்து வஞ்சித்து வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இதை பார்த்து நம்மளை பார்த்து இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் இவற்றிலெல்லாம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பு என்று வேதத்திலே பார்க்கிறோம். பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. ஆசை என்பது வேறு, தங்களுக்கு தேவையானவற்றுக்காக நாம் ஆசைப்படுவது வேறு. அனாவசியமாக அல்லது அடுத்தவர்களுடைய பொருளை பார்த்து நாம் பேராசை கொள்வது இச்சை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒருவேளை நாம் எச்சரிக்கை இல்லாமல் நாம் கவனமாக இல்லாமல் ஏதோ ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் பின்பற்றுகிறோம் என்று இருப்போமானால் இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு சட்டத்திட்டங்களுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் சகல ஜாதிகளிலும் மென்மையாக வைப்பார், பட்டணத்திலும் வெளியிலும் ஆசிர்வதிப்பார். கற்பத்தின் கனியும் ஆடு மாடுகளும் பெருக்கமாயிருக்கும். அப்பமும் தண்ணீரும் ஆசிர்வதிக்கப்படும். நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே சில எச்சரிப்புகளை ஆண்டவரே நாங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும், நாங்கள் எப்படி வழி நடக்க வேண்டும், எப்படி வெளிப்பாக இருக்க வேண்டும், இவற்றிலெல்லாம் நாங்கள் அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நம்முடைய கற்பனையை கை கொள்ளுகிறதுல நாங்கள் ஆண்டவரே கவனமாக இருக்கிறோமா அல்லது ஏனோதானோ என்று இருக்கிறோமா அல்லது இதெல்லாம் நாங்கள் செய்துவிட்டோம் என்ற ஆண்டவரே எண்ணத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, நாங்கள் கவனத்தோடு கருத்தோடு உடைய கற்பனைகளை ஆண்டவரே கை கொள்ள எங்களுக்கு உதவி புரியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.